வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஹேர் ஜெல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெங்காயத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா துருவிக்கோங்க. துருனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு அலோவேரா ஜெல் தேவைப்படும். ஸோ ஒரு ஸ்பூன் அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அன்டில் எல்லாமே ஃபுல்லாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் விட்டமின் இ ஆயில் இல்லைன்னா கேப்சூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சூலாக இருந்தால் ரெண்டு கேப்சூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் தேவைப்படும். ஸோ கேஸ்டர் ஆயிலையும் வந்து நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஜெல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ க்ரீமி கன்சிஸ்டன்சி இல்லை க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் பால் இல்லைன்னா கையோட ஹெல்ப்லையும் ஸ்கேல்புக்கு நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா ஹெட்டை வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில். ஸோ மசாஜ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கும் ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகுறதுனால இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஓவர் நைட் இதை வந்து அப்படியே விட்டுட்டு மார்னிங் ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷனிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நினச்சா கண்டிஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா அலோவேரா ஜெல் விட்டமின் இ ஆயில் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்கள் முடி வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.